ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ரெசிபிஸ்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். செஃப் வணக்கம். செஃப் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நீங்க எப்படி இருக்கீங்க செஃப்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன செஃப் சொல்ல போறீங்க? ஏன்னா ஆரம்பத்துல நீங்க வந்து இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா பயங்கர யோசனையில இருந்தீங்க. சோ ஃபைனலா என்னதான் டிசைட் பண்ணிருக்கீங்க? இந்த வெயில வந்து யாருமே வேஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேம்மா. வெயில் வந்து ரொம்ப நல்லதுதாம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க வெயில் பத்தி? வெயில் பத்தி வெயில் சுடும், வெயிலில் வேர்வை வரும், அதெல்லாம் நல்லதுதாம்மா. வெயில் வந்து இப்ப வந்து மழை காலத்துல எல்லா கிளைமேட்டிக் சேஞ்சுமே நல்லதான், பட் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது தான் தப்பு, சரி கிடையாது. மத்தபடி எல்லாம் நம்மளுக்கு சூடம் தேவை, பண்ணும் தேவை. கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் வந்து எதிர்பார்த்த பதில நீங்க தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே சார். அதாவது இந்த வெயில யாருமே வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் ஊறுகாய் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மழை காலத்துக்கு ஈஸியா இருக்கும். வத்தல் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா மழை காலத்துக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அதிகமா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நானும் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். இதுல வந்து கேள்வியே வராது, ஓ இப்படிதான், இதை இப்படிதான் செய்யணுமா, சரி நம்ம கண்டிப்பா எலுமிச்சம்பழம் செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே செய்யுங்க. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 10 எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன இஞ்சி அந்த அளவில் இருந்த ஒரு 50 கிராமை விட ரொம்ப கம்மியாக இஞ்சி, இஞ்சியை மட்டும் தோலை எடுத்துட்டு அதை தட்டினாலும் சரி, இல்லை அரைச்சி போட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டுட்டாலும் சரி, அது இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழத்தை 1-4 கட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நைஸ் நைஸாக கட் பண்ணாலும் சரி, அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட விதைகள் இருக்குல்ல அந்த விதைகளை மட்டும் எடுத்துடணும். அந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணிடுங்க. பாத்திரம் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம், கடுகு 1/2 ஸ்பூனு, அதை விட கம்மியாக ஜீரகம், அதாவது அந்த கடுகு ஸ்பூனை விட கம்மியாக ஜீரகம் போட சொல்கிறேன். ஜீரகத்தை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் மட்டும் பார்த்து சேர்த்துங்க, ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நல்லா அந்த பொரிஞ்சிருது. பொரிஞ்சோடனே இது கூட வந்து இஞ்சி சேருங்க, அது கூட வந்து எலுமிச்சம்பழம், சிவப்பு மிளகாத்தூள், வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருந்தாலும் சரி தனி மிளகாத்தூள் அது கூட சேர்த்துங்க, கல் உப்பு கண்டிப்பாக, கல் உப்பு தான் சேர்த்தாகணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி இல்லை ஒரு 2-3 கொதி விட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வெந்துடும். வெந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு மசாலா ஒன்று சொல்கிறேன், அதை தனித்தனியாக வறுத்தாலும் சரி இல்லை ஒன்றா வறுத்தாலும் சரி, கடுகு ஜீரகம் வெந்தயம் அரிசி எல்லாமே 1 ஸ்பூன், திரும்பவும் சொல்கிறேன், கடுகு ஜீரகம் வெந்தயம் அரிசி தனித்தனியாக எடுத்து ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி இல்லை தனித்தனியாக வறுத்தாலும் சரி, அது நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுங்க. அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டாவே போதும், அப்போ தான் அந்த சாந்து வரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை வந்து வெயிலில் நல்லா வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வெயிலுக்கு வந்து ஊறுகாய்லாம் நிறையவே போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி இன்னைக்கு லெமன் ஊறுகாய் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிரிஷ். கிரிஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க கிரிஷ்? திருப்பூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, நீங்க ரித்திக் ரோஷனா? கிருஷ்ன் பேர் வச்சிருக்கீங்க, அவர் மாதிரி பரப்பீங்களா? என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? லெமன் சாப்பாடு பிடிக்கும். சரி, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறீங்களா? இல்லை, படிக்கிறேன். அதே மறந்துட்டார் அவரு. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? ஜிலேபி. ஓகே செஃப், கண்டிப்பா பேசலாம். கிரிஷ், ஹலோ, எப்படி இருக்கீங்க கிரிஷ்? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 5th. ஓ, 5th படிக்கிறீங்களா? ஜாங்கிரி அம்மா கேட்க சொன்னாங்களா, வீட்டுல போய் செஞ்சு தர போறாங்களா அம்மா? ஆமா. சரி, ஓகே, கவனிங்க, நான் சொல்றேன். ஜாங்கிரி பண்ணும்போது உளுந்து இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா, உளுந்து நல்லா ஊற வச்சு அதை அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வடைக்கு எப்படி இருக்குமோ அதை விட நல்லா திக்காகவே அரைச்சிருங்க. அதில் உப்பு உப்பு எதுவுமே போட வேணா, ஏலக்காய் தூள் மட்டும் சலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்த திப்பி இல்லாமல் இருக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக
நம்ம மெதுவடைனா நம்ம கையில் தட்டி தானே அந்த மாதிரி போடாமல் சின்ன சின்ன உருண்டையை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜீரா பாகு பண்ணிட்டு அதில் போட்டு எடுத்தாவே போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் வேணால் அந்த கலர் வந்து வெள்ளை கலரில் இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் ஒரு பீட்ரூட்டு ஒரு பவுடர் சொல்லியிருக்கேன், அதாவது பீட்ரூட்டை நல்லா திருவிட்டு நம்ம திருவுக்கட்டை இருக்குல்ல இந்த உருளைக்கிழங்குலாம் சீவுவோம் பாருங்கள், சீவுக்கட்டைன்னு சொல்லுவாங்களே அதில் நல்லாவே சீவிட்டு பீட்ரூட்டை தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு நல்லா சீவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 10 நாள் அந்த அளவுக்கு காய வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பாயிடும். அதை வீட்லேயே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டிங்கன்னா நல்லா கலவரம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். சமைக்கவும் சுவைக்கும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் செப்ராஜன் வந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. என்ன சமையல், என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல இன்னைக்கு? ஐயோ லைன் கட் ஆயிடுச்சா? இருக்காங்க, லைன்ல இருக்கீங்களா? அச்சோ, அன்பார்ச்சுனேட்லி அவரோட கால் வந்து கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். வணக்கம், ஜெயலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பண்றேன். ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? எப்படி இருக்கீங்க? நிறைய தடவை பேசிருக்கேன், போன தடவை முழுந்த முறை கேட்டேன், நல்லா சொல்லி கொடுத்தாரு, செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிமா, ரெசிபி ட்ரை பண்ணதுக்கும் நன்றி, கால் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? கனிமொழி, நீங்க கனிமொழி மாத்திரம் இல்ல, உங்க மொழியும் தனியா தான் இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. உங்க வீட்டுலமா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு ஒரே ஒரு பையன். ஓகே, என்ன படிக்கிறாங்க? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மசால் தோசைக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. மசால் தோசைக்கு அந்த மசாலாவா? சரி, ஓகே. சரி, அவங்க ஓ அந்த மசால் தோசைக்கு அந்த மசாலா. சரி சரி, கவனிங்க நான் சொல்றேன். சரி கவனிங்கம்மா, நான் சொல்றேன். மசால் தோசைக்கு அதாவது அந்த மசாலா கேட்டிருக்காங்க, அந்த தோசைக்கு அளவும் கேட்டிருக்காங்க. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த தோசைக்கு அளவு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து மசால் அந்த மசாலா சொல்கிறேன், உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சேர்த்தா அதோட சுவை அதிகமாகும்னா, இஞ்சி சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். தோலை எடுத்துடணும், நல்லா நைஸாக கட் பண்ணிங்க இஞ்சி. இப்போ ஒரு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா இந்த அளவில் ஒரு சின்ன அளவில் ஒரு 10 கிராம் இல்லை ஒரு 5 கிராம் அளவில் இஞ்சி சேர்த்துக்கலாம். பாத்திரம், கடலெண்ணெய் தரீங்க, கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, முந்திரி பருப்பும் தாளிச்சிக்கலாம், இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கும் போடுங்க, கேரட்டையும் துருவி போட்டுருங்க. ஒரு பாதி கேரட்டு போதும், துருவி போட்டுருங்க. உப்பு பார்த்துங்க, நல்லா திக்காகவே அந்த மசாலா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காகிடும், அவ்வளோ சுவையாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் செங்கோட்டை அனந்தி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் தங்கச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. நன்றிமா, உங்களுடைய உறவினராவே எங்களை வந்து கூப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நல்லா இருக்கோமா. ஓகேமா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? அண்ணன் கிட்ட ஊருக்கு பத்தி கேட்கணுமா, கை முறுக்கு. ஓகேமா, டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. என் பையன், ஹலோ. வணக்கம். பிரகாஷுக்கு பெரிய பெரிய ஹாய். என்ன படிக்கிறாங்க? வேலைக்கு போறானா? படிக்கல முடிஞ்சிட்டு. ஓ அப்படியா, சரி சரி. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க?
அண்ணா கை முறுக்கு வந்து சரியா அளவு சரியா தெரியலண்ணா. சரிம்மா. நீங்க வந்து போன வாரத்துல ஒருத்தருக்கு அரை ஒரு கிலாஸ் அரிசிக்கு கால் டம்ளர் சொல்லிருக்கீங்க. ஆமா. எனக்கு கிலோ கணக்குல சொல்லுங்கண்ணா, ஏன்னா நோன்புக்கு வந்து நிறைய செய்யறதுனால எனக்கு வந்துட்டு அது கணக்கு தெரியல. கிலோ கணக்குலையா? அது அப்படியே கிலோவா மாத்திக்க வேண்டியதான். ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி மாத்திக்கிட்டாவே போதும். கவனிங்க நான் சொல்றேன். ரெண்டு கிலோவுக்கு எவ்வளவு உளுத்தம் பருப்பு எவ்வளவு பொட்டுக்கடலை போடலாம்னு சொல்லுங்க. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். ரெண்டு கிலோவுக்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கிலோ அப்படின்னா 400 கிராம் இல்லைன்னா 500 கிராம் அளவுக்கு நீங்க வந்து உளுந்து சேர்த்துங்க. 150 கிராம் அந்த அளவில் வந்து உடச்சக்கடலை சேர்த்துங்க. இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் இந்த பொருள்லாம் சேர்த்துருவீங்க. இதை நல்லா சூடு பண்ணி அதாவது வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சிடணும். சலிச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்ணெய், உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உஷா சென்னையில இருந்து. கனிமொழி ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி பேசிருப்பீங்க நினைக்கிறேன், ஆனா மறந்துட்டேமா. நானு நிறைய பேர் பேசுறாங்கல்ல. ஆமாங்கம்மா, நிறைய பேர் பேசு. முதல்ல ஃபிரீக்வெண்டா இருந்தது, இப்ப லைனே கிடைக்கலப்பா. ஆமாங்கம்மா, நிறைய பேர் கால் பண்றதால லைனும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேமா. சாரி, நான் மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்கம்மா? நோ ப்ராப்ளம். செஃப்ட்ட பேசலாமா? ஆ, இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கு செஃப், நாட்டுக்கோழி பெப்பர் ரோஸ்ட். ஓகேங்களா? அதுல நாட்டுக்கோழி முதல்ல எப்படி பார்த்து வாங்கணும் ஒண்ணு. அப்புறம் இப்ப ஜெனரல் நார்மல் பாய்லர் சிக்கனை நம்ம அப்படியே போட்டு பெப்பருக்கு வேக வைக்கிறோம், இதை முதலே வேக வச்சு எடுத்துக்கணுமா? அந்த நாட்டுக்கோழி பெப்பர் ரோஸ்டோட ரெசிபியும் சொல்லிடுங்க, நான் டிவியில பாத்துக்கிறேன். சரிமா, சரிமா, சரி, ரொம்ப நன்றிமா. நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்கணும்னு கேட்டிருக்காங்க, ஒரு நல்ல கேள்விதான். நாட்டுக்கோழி இப்போவே ரெண்டு கோழி வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குண்டா கொழு கொழுன்னு இருக்கு, அதுவும் நாட்டுக்கோழின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பட் அது ஹைப்ரிட். நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாகவே இருக்கும். என் கால் மஞ்சள் கலரில் இருக்கும். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. அது ஒரு டிப்ஸ் கூட சொல்லலாம். கால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கும். அந்த நாட்டுக்கோழியை பார்த்து வாங்குங்க. வாங்கினோடனே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சுட்டுட்டு அந்த முடியெல்லாம் சுட்டுட்டு அது மாதிரி பிச்சு அதிலே மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் தடவி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்த உடனே இதை ரெண்டு விதமாக ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்று, அதை அப்படியே வேக வைக்கணும். வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கரம் மசாலாத்தூள், அப்படி இல்லை அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல அது போட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு இது. இன்னொன்று வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண, எனக்கு ஆயில் இருக்குது சார், நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன்னா அதே இஞ்சி பூண்டு விழுது சிக்கனை நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், உப்பு, சிவப்பு மிளகா தூள், கொஞ்சமாக வந்து மைதா மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் சோளம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க வந்து நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா கேட்டிருக்காங்க, அதாவது ட்ரையாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வெங்காயம் நிறைய சேர்க்கணும், தக்காளி கம்மியாக சேர்க்கணும். வெங்காயம் ஒரு போல்னா கால் போல் அளவுக்கு தக்காளி சேர்த்தது போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடலெண்ணெய் போட்டுங்க, ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரு போல் வந்து கால் போல் அளவுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க, அந்த கலர் வரும் பாருங்கள். அந்த டயத்தில் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி நல்லா அரைச்சி போட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டுட்டாலும் சரி, நல்லா அதில் வதங்கணும். வதங்கின உடனே தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் மிளகுத்தூள் வந்து நீங்கள் வறுத்துட்டு எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி, இல்லைன்னா சிக்கன் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி சேர்த்துங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க உடனே அந்த மசாலா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா இந்த நாட்டுக்கோழியை போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃபயரில் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, திரும்பவும் கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், நெய் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்னமா சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு எங்க வீட்டுல சிங்கல் குழம்பு ரசம்.
சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க செஃப் கிட்ட? ரெசிபி நூடுல்ஸ் பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. திருச்சி சைடு தான் நம்ம ஒட்டன்சத்திரம். ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல் பக்கத்துல. ஓ, திண்டுக்கல் பக்கத்துல. சரிம்மா, சொல்லுங்கம்மா என்னாச்சு நூடுல்ஸ்ல? நூடுல்ஸ் வந்து இந்த தனியா பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கி செய்யறோம் வீட்டுல செய்யறது வந்து எப்படி, அது வந்து எந்த தூள் போடணும், வரமிளகாத்தூள் போடணுமா, எப்படி என்ன மசாலா எப்படி போடணும் தெரியல. மேகினா அதுல வரும், அங்க வந்து அதுல கொடுப்பாங்க பேக்கெட்டு. சரிம்மா, இது எப்படி எந்த தூள் போடணும் என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம குக்கர்ல செய்யறாங்க நூடுல்ஸ், அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது வெஜ்ஜா நான் வெஜ்ஜாமா? ஒரு பொதுவான நூடுல்ஸ் சொல்ல சொல்றீங்க, ரெண்டுமே அதுல சேர்த்துக்கிறது மாதிரி. சரிம்மா, கவனிங்கமா நான் சொல்றேன். குக்கர்ல எப்படி செய்யணும், எந்த மாதிரி தூள் போடணும், வீட்டுல செய்யறதுனா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாமா, கவனிங்கா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த குக்கர்ல செய்ய சொல்றாங்க, குக்கர்ல செய்ய முடியாது நூடுல்ஸ். வேணா நூடுல்ஸ் வேக வச்சதை குக்கர்ல போட்டு தாளிக்கலாம், பட் ஆனா குக்கர்ல தாளிக்கிறத விட குக்கர்ல வேக வைக்கிறது நம்ம அப்படியே தம்ல போடுறதா இருந்தால் குக்கர் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நூடுல்ஸை வேக வச்சுட்டீங்க, ஒரு சின்ன மசாலா தான். இதில் வெஜ்ஜும் சேர்த்துக்கலாம், நான்வெஜ்ஜும் சேர்க்கலாம், எக்கு கூட சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டோன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு நைஸாக கட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா காரம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூள் காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, அவ்வளோதான். இதில் வேணா குடமிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயத்தால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸில் எண்ணெய் ஊற்றி வடிகட்டி வச்சுருப்போம், அதிலே உப்பும் போட்டிருக்கும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ வெஜிடேரியன்னா, அதாவது காய்கறி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா, சிவப்பு கலர் குடமிளகா, மஞ்சள் கலர் குடமிளகா, இது எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு, இந்த மசாலா சொன்னேன், எண்ணெய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்குது, நைஸ், சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்குங்க. அதுக்கப்புறமா மிளகா, பச்சை மிளகா காரம், அப்படி இல்லைன்னா மிளகு காரம், உப்பு. இதுக்கப்புறமா வெஜிடபிள் போடலாம், இல்லை சிக்கனோ மட்டனோ ஏதோ போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 வணக்கம் செஃப், நீங்க வணக்கம் சொல்லுங்க செஃப். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். இல்ல, அவங்க டிவி வால்யூம் எனக்கு கேக்குது பட் பேச மாட்டறாங்க. அவங்களுக்கு லைன் ஏதோ ப்ராப்ளம் பேசுங்க. லைன்ல கிடைக்கிறேன், லைன்ல இருக்கீங்க? ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தங்கமணியா? தங்கமணி அம்மா, வணக்கம் சொல்லி சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பேசவே இல்லையே நீங்க. நாங்க வணக்கம் சொல்றோம், நீங்க இவ்வளவு பேசறது கேக்குது. பாத்தீங்களா? அப்படிங்களா? ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருப்பூர்ல இருந்துங்க. சரிங்கம்மா, என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்ல காலிஃப்ளவர் குழம்புங்க. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. உங்க பேர் என்ன படிக்கிறாரு? அவருதான் சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு கேட்க சொல்லி சொல்லி போன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, வெஜிடேரியன் கேட்டிருக்காங்க அவங்க. வெரி குட். ஆமாங்க. சரி, கவனிங்க நான் சொல்றேன். புளிக்குழம்பு கேட்டிருக்காங்க, காரக்குழம்பு எப்படி கூட சொல்லலாம். அதாவது அவருக்கு புளிப்பு, அந்த புளிப்பா வேணும்னு கேக்குறாரு. தக்காளி, கவனிங்கம்மா நான் சொல்றேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. 4 தக்காளி அளவு அரைச்சிங்க, தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அதுல சிவப்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துங்க, கல் உப்பு சேர்த்துங்க, புளி மட்டும் எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு
அதுவும் இது கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, இந்த சைடு தனியாக ரெடியாக இருக்கட்டும். அதில் எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. அதாவது தக்காளியோட புளிப்பு இருக்கும், புளியும் சேர்த்துருக்கோம், சிவப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கல் உப்பும் போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அது மட்டும் அதிகப்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிலே எல்லாமே ரெடி பண்ணிக்கிங்க. பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சதுக்கு அப்புறமா கால் கால் ஸ்பூன் போட்டால் வரும். வெந்தயம் மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் உடனேவே பூண்டு இருக்குல்ல அது தோலோட எடுத்துட்டு போட்டாலும் சரி, இல்லை தோலோட நல்லா தட்டிட்டு போட்டாலும் சரி, அது ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க. தாளிக்கும் போது வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டா போதும். பெரிய வெங்காயம் வந்தால் நல்லா நைஸாக கட் பண்ணியாலும் சரி, இல்லை கட்டம் கட்டமாக கட் பண்ணாலும் சரி, சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதிலே 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டாவே போதும். இங்கே வந்து நம்ம இப்போ மிளகாத்தூள், புளி, தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அது கூட கல் உப்பும் போட்டிருக்கோமா, இதை அது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு திக்காகி எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லாவே கொதிக்க விடலாம். இல்லை இதில் எனக்கு குழகுழப்பாக வருது அப்படின்னா வெண்டைக்காயை கொஞ்சம் நேரம் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக எண்ணெய் போட்டு இந்த வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த காரக்குழம்புல சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பில், கொத்தமல்லி, நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. Chef, எங்களுக்காக ஏதாவது சிம்பிளா டிப்ஸ் இருந்தா சொல்றீங்களா? நானே சொல்லலாம்னு இருந்தேம்மா. ஓகே. அதாவது இந்த நூடுல்ஸ் பத்தி கேட்டாங்கல்ல, சோ நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மசாலா இருக்கு. ஓகே. சோ அந்த மசாலா நீங்க செஞ்சாவே போதும். அந்த மசாலா வேற எதுவுமே இல்ல. இஞ்சி பூண்டு நல்லா நைஸா கட் பண்ணணும். பூண்டு அதிகமா இருக்கணும், இஞ்சி கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தோளோட அந்த வெங்காயம் இருக்குல்ல அது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, இவ்வளோதான். இது கூட காரம் சேர்க்க போகிறீங்க. இப்போ சைனீஸில் காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட வந்து சோயா சாஸ் சேர்ப்பாங்க, டொமேட்டோ சாஸ் சேர்ப்பாங்க, சில்லி சாஸ் சேர்ப்பாங்க, இவ்வளோ தான் சேர்ப்பாங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்ப்பாங்க, கிரீன் சில்லி சாஸ் சேர்ப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேர்க்க வேணாம். அதெல்லாம் வந்து அந்த ஊர் போனால் நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம ஊருக்கு இதை மட்டும் சேர்த்துட்டாவே போதும். இஞ்சி பூண்டு, எண்ணெய், இஞ்சி பூண்டு, வெங்காயம் வதங்குது. அதுக்கப்புறமா காரத்துக்கு வேணால் 3 காரம் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வெறும் மிளகுத்தூள் இருக்குல்ல அதில் சேர்த்து பாருங்கள். ஒரு நாளைக்கு பச்சை மிளகாயோட காரம் இருக்குல்ல அது சேர்த்து பாருங்கள். சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட சேர்த்து பாருங்கள். இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு இதில் சிக்கனோ வெஜிடபிளோ நீங்கள் என்ன போட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆனால் யாருமே கால் பண்ணல, நான் வழக்க தோசை சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபி சொன்னீங்க. இந்த நூடுல்ஸ் மேட்டர் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், அதையும் தெளிவுபடுத்திட்டீங்க. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கலாம். அதுல திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.